எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஸ்னோ சிட்டி தாங்க, மினி லடாக்ன்ட்டு சொல்கிறாங்க. நான் போய் பார்த்தா ஒரு ஃபீல் வரேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க, லடாக் தான் போக முடில, சரியாச்சு சொல்லிட்டு அங்கேனா போய் பார்க்கலான்ட்டு அது தாங்க போயின்னு இருக்கிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கனவு நிறைவேற்றுவாங்க. என்னடா பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுங்க கொஞ்சம், அதனால தான் சரியாச்சு டைம் வேறு கிடைக்கல, அதனால் பிளாக் பண்ண முடியலங்க. இதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணுவாங்க. என்னென்னா வண்டி கொஞ்சம் பஸ் சர்வீஸ் இன்னும் அவ்வளோ வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பஸ் சர்வீஸ் ஆகிட்டு வேறு அப்புறம் லாங்கெல்லாம் போவாங்க, அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. என்னடா 40 45 போகிறேன்ட்டு பார்க்குறீங்களா? ஏன்னா ஷோரூம் வந்து சொல்லிக்கிறாங்க 40 45 ஓட்டுங்க, இன்ஜின் செட் ஆகணும், அதுக்கப்புறம் 1000 கிலோமீட்டர் அப்புறம் ஓட்டிகிட்டு போயிருக்கு, அப்புறம் வேணால் நீங்கள் ரேஷாக ஓட்டணும், பிரச்சனை இல்லை, அப்போ தான் மைலேஜும் கொடுக்கும் வண்டின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வண்டி வாங்கி 130 140 ஆச்சு வண்டி ஓட்டி, அதனால் என்ன ஆச்சுன்னா ரொம்ப இன்ஜினே சீஜாக வர நினைமைக்கு வந்துச்சுங்க. ஒரு 2 நாள் விட்டு அப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்குறாங்க. அதுக்கோசரம் சரி யார் புது வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, ஒரு ஃபஸ்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸாக வர இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எப்படின்னா ஓட்டுக்கீங்க, ரேஷாக ஓட்டுறீங்களோ இல்லை எப்படி ஓட்டுங்க ஓட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களது பொறுத்து. என்னென்ன அட்வைஸ்னால் ஒரு 40 45 இருக்கும் ஒரு செகண்ட் சர்வீஸ் அவரை இருக்குங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டுற இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்படின்னா ஓட்டலங்க. கிட்டத்தட்ட வந்து ரீச் ஆகிட்டாங்க, இப்போ தான் வந்து எப்படின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். அவங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது எக்ஸிட் ஆங்க, எக்ஸிட்னு சொல்லிட்டு அவங்க அந்த கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் பண்ணால் அவங்க வரேன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒன்றும் வர எவ்வளோ லாங் இருக்குது போகிறேன் அங்கேருந்து இதுக்கு என்ட்ரன்ஸு, ரொம்ப பெருசாக இருக்கும் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வெயில் வேறங்க, இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ அடிக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்னோவில் போய் ஃபஸ்ட்டு ஆடணுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். வெயில் வேற தாங்க முடியல, ஃபஸ்ட்டு போனவங்க கரெக்டுங்க, தான் என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதாங்க வண்டலா, மினி வண்டலான்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தா இந்த பக்கம் இருக்குது மினி வண்டலா, கொஞ்சம் முன்னாடி போனால் அது பக்கத்தில் தான் ஸ்னோ சிட்டி இருக்குதுன்ட்டு தாங்க ஃபஸ்ட் டைம் வந்துன்னுக்குறது. என்னடா பார்க்கிங் இப்போயே காசு வாங்கலான்ட்டு பார்த்தேங்க, பார்த்தா அப்புறமேட்டுக்கா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டுக்கா பார்க்கிங் காசு காசில் போகும்போது பார்த்தா வீக்கெண்டு பார்த்தா ஃபுல்லாக வண்டி பார்க்கிங் பண்ணிட்டுக்கிறாங்க, ஜாகவே இல்லை பார்க் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. எங்கே பார்க் பண்ணுறது? பார்க்கிங் பண்ணலாம். ஆ இங்கே இருக்குதுங்க, நம்ம லாரா அவங்க பார்க் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ காய்ஸ், இப்போ தான் பார்க் பண்ண வண்டிய, அதுதான் என்ட்ரன்ஸ்ட்டு. வாங்க இப்போ டிக்கெட் போய் வாங்கலாம். இது வந்து மினி வண்டர்லா, இது ஃபோர் ஹவர்ஸுங்க, 11 மணிலேருந்து 4 மணி இருக்கும் வண்டர்லா போனீங்கன்னா. இது வண்டர்லா ரைட்டு? ஆ இது ஸ்னோ சிட்டி. ஆ எப்படி வா, இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே 2:00 ஆகணும்னு நினைக்கிறாங்க, இங்கே தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பக்கத்தில் போய் உட்காரலாம். பையன் ஏதோ சொல்லலான்றான், கேளுங்க. நான் ஏதாவது சொல்லலை, இவர் தான் ஸ்னோ சிட்டியோட கைடு, நம்மளை சுற்றி காட்ட போகிறாரு. அவர் சுற்றி காட்டுறதா, நம்ம சுற்றி போகணுமா? ஆ நம்ம தாங்க போகணும், எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். வெயிட் பண்ணிருக்கிறோம், 2 மணிக்கு தான் எங்களுக்கு என்ட்ரன்ஸு. ₹1,350 ஆச்சு ஒருத்தருக்கு வந்து, 650 வீக்கெண்ட் வந்தால் நார்மல் டே வந்தால் உங்களுக்கு 550.
பரவாயில்ல, இருங்க உள்ளே போயிட்டு போகலாம். பார்த்தா உள்ள போயின்னு இருக்கிறோம். இத்தான் என்ட்ரன்ஸ் எல்லாம் விட்டாச்சு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. சூசைட் ஸ்குவாட் பண்ணு போகிற மாரி இருக்கு. சூசைட் ஸ்குவாடா? சூசைட் ஸ்குவாட் நம்பர் சின்னதாக இருக்கு. இன்னும் ஒன்றும் போன நினைக்கிறாங்க. ஓ சில் சில் இருக்கு. இதாங்க என்ட்ரன்ஸு. அது உள்ளே தான் போனோம். வா இந்த லைன் வா வா வா. ஸ்னோ சிட்டி நம்ம பையனுக்கு லடாக் போன ஆசைப்பட்டான். லாஸ்ட்ல எங்க ஸ்னோ சிட்டி வந்து எங்க லடாக்கு என்ஜாய் இங்கேயே பண்றாங்க. பையன் பாத்தீங்கன்னா இத்தா லடாக்குன்றான். கேட்டாரா மினி லடாக்கு சொல்றாங்க. அதுலதாங்க நாங்கள் மேலே போனோம். அதில் மேலே போயிட்டு அப்படியே போய் அங்கே வர போகிறாங்க. வர போகிறாங்க. அப்படியே வந்து கீழே வந்து லாண்டாவாங்க. அவங்க சூடா வீட்டை சண்டை பண்ணி வாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லாங்க. நீங்கள் உள்ளே உள்ளே எல்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. பால் அவ்வளோங்க. நிஜமாலே ரொம்ப கோல்டாக இருக்குது. நிஜமாலே அவ்வளோ. ஆ உள்ளே போனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லாங்க. டீ காஃபி சாய் ஃப்ரீசர் போட்டு விட்டுக்கிறாங்க மேலே. அந்த ஃப்ரீசரில் தாங்க இவ்வளோ கோல்டு வருது. இப்போ பாருங்க ஃபுல்லு ஃப்ரீசர் போட்டுக்கிறேன். ஃபுல்லு கோல்டு. அதனால மேலே போய் பாருங்க நம்பு. சூப்பரா இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. பாத்தீங்கன்னா புள்ள இவ்வளவுதான் புள்ள தெரிஞ்ச பாருங்க. நீ நான் போறேன் நெக்ஸ்ட் பாபு. சண்டே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மேலே ஏறலாம் வாங்க. இப்போ ஆமாம் ஏறுவார். காலில் போட்டு யாரும் தெரில, இறங்கவும் தெரில. இவன் ஷூல எத்தனை போட்டேங்க நானு. சென்டர் கேப்ல வந்து போயிருந்தான் பாருங்க. அதே ஷூ உள்ள இந்த ஐஸ் கட்டையில எடுத்து போட்டாங்க. அவ்வளோ பாவம் காதெல்லாம் சின்ன இழுக்குது வேற உனக்கு. இப்போ ஏ வா அது மேலே ஏறலாமா. சரி எடுவா. பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் தாங்க இதுதாங்க எடுத்து உள்ள போட்டாங்க அவன் கால் மேல. இல்லை
கால் வலிக்குது சொல்கிறாங்க. சாக்ஸ் கூட போட வந்துட்டுக்கிறாங்க. சாக்ஸ் வாங்கினா வாங்குறாங்க இவன். அப்படியே கூட்டம் தாங்க வெறும் பயில. அதுதாங்க கோபத்தில் என்ன பண்ணேன் அவனுக்கு இதயத்தை போட்டேங்க. தண்ணி போய் உள்ள ஐஸ் போட்டு தானே ஆகலங்க. இப்போ எங்களால பாருங்க இவ்வளோ போகிறது பாருங்க. ஊதிக்காய் விட நல்லா கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க. தலையில் பாருங்க பாருங்க. நம்ம போய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆடி வாயுங்க உள்ள கூலிங்காக இருக்கு.